அனைவருக்கும் வணக்கம். பொதுவா துணிச்சலோடு செயல்பட்டு இருக்கிறவங்க எத்தனை முறை தோல்வி அடைந்தாலுமே கூட பல முறை வெற்றிவாக சூடிவிடுவாங்க. தேவையற்ற மனபயம் கொண்டவர்கள் துணிவோடு செயல்படாமல் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை கூட நழுவு விட்டுட்டு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம பயந்துட்டே இருப்பாங்க. தங்களுடைய வாழ்க்கையுமே வீணாக்கி விடுவாங்க. பொதுவா நம்ம ஒவ்வொருவருக்குமே வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம நிச்சயம் உறுதியோடும் துணிச்சலோடும் மன தைரியத்தோடும் என்பது மிகவும் அவசியமான ஒன்று சொல்லலாம். நம்ம இத்தனை அம்சங்களையும் கொண்டிருக்க நம்ம எப்படி அனுமன நம்ம எந்த நாளில் வழிபடணும், எப்படியும் வழிபடுவதனால நம்மளுக்கு மன தைரியம் துணிச்சல் அப்படின்றது வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொருவருமே தொடர்ந்து வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கு அவருடைய பயம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு மன தைரியம் வர வேண்டும் அப்படின்னா, துணிச்சல் வர வேண்டும் அப்படின்னா, வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். துணிச்சல், வெற்றி, தைரியம், உறுதி, விடாமுயற்சி என்றாலே நம்மளோட நினைவுக்கு வருவது அது ஆஞ்சநேயர் தான் சொல்கிறதுல எந்த வித ஒரு ஆச்சரியமே கிடையாது. ஒருவரோட மனபயம் போக வேண்டும் அப்படின்னா தினந்தோறும் ஆஞ்சநேயரை நினைத்து வழிபட வேண்டியது மிகவும் அவசியம்னே சொல்லலாம். ஆஞ்சநேயரை வழிபட்டால சந்நியாசம் சென்று விடுவாங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் ஒரு தவறான கருத்து. ஆஞ்சநேயரை வழிபடுவதும் இல்லற வாழ்விற்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாதுன்னே சொல்லப்படுது. இல்லற வாழ்வில் இருப்பவங்க கூட ஆஞ்சநேயரை தாராளமாக வழிபடலாம். ஆஞ்சநேயர் என்று சொன்னதுமே நம்மளோட நினைவிற்கு வருவது அவரோட கையில் வைத்திருக்கக்கூடிய கதா தான். அந்த கதாயுதத்தை எடுத்து அவருடைய தோளின் மீது வைத்து வீரத்தோடும் கம்பீரத்தோடும் காட்சியளிக்கும் தோற்றம் நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வரும். அந்த கதைக்கு அதிசக்தி உள்ளதாகவும் சொல்லப்படுறாங்க. பொதுவாக ஹனுமனுக்கு தேவையான சக்தியை கொடுப்பதே அந்த கதாயுதம்னு சொல்லலாம். பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையில் இந்த அனுமனோட கதை சிறிய அளவில் தான் விற்கப்படுது. அதை வாங்கி உங்களோட வீட்டு பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் நீங்கள் பூஜையுமே செய்துட்டு வரலாம். அந்த கதையை பார்த்து தினந்தோறும் பூஜை செய்பவர்களுடைய மனது உறுதியாகும்னே சொல்லப்படுது. பூஜை என்றால் பெரிய அளவிலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு தீபம் ஏற்றி வைத்து கதாயுதத்தை தொட்டு கண்களில் ஒட்டி கொண்டா போதும். மனபயம் நீங்கி தேவையற்ற மன சஞ்சலத்திலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய சக்தி அனுமனோட கையில் இருக்கக்கூடிய அந்த கதைக்கு உள்ளதாகவே சொல்லப்படுறாங்க. உங்களுக்கு ஓரளவிற்கு நன்றாக வரைய தெரியக்கூடும் என்றாலுமே பரவாயில்ல. ஒரு வெள்ளை பேப்பரை நம்ம எடுத்துகிட்டு நான்கு பக்கங்கள்லையுமே மஞ்சள் தடவி விட்டு முதல்ல கதாயத்தை உங்களோட கையாலேயே வரைந்து அதன் பிறகு 108 முறை ஸ்ரீ ராமஜெயம் எழுதினாலே எல்லா விஷயங்கள்லையும் வெற்றி கிடைக்கும்னே சொல்லலாம். வரைய வேண்டும் என்றால் பெரியதாக சிரமப்பட தேவையே கிடையாது. லேசாக உங்களுக்கு தெரிந்தது போல அந்த வரைபடத்தை வரைந்தாலே கூட போதும். அந்த கதாயுதம் உங்களோட கையால் வரையும் போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை நிச்சயம் நீங்கள் உணருவீங்க. உங்களால் முடிந்த இந்த கதாயுதத்தை டாலர் போல வாங்கி செயினில் கோர்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்ட சக்தி அப்படின்றது ஒன்று நெருங்கவே நெருங்காது. இது மட்டும் இல்லாமல் இந்த டாலர் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக கூட இருக்கும். ஆஞ்சநேயர் உங்களை இருப்பது போல ஒரு தைரியமும் உணர்வுமே தோன்றும். குறிப்பாக உங்களோட வீட்டு குழந்தைகளுக்கு செயின்ல இந்த கதாயுதத்தை கோத்து விட்டுட்டு அவர்களுக்கு அது பெரிய பாதுகாப்பையுமே தரும். குழந்தைகளிலிருந்து மன உறுதியுமே கிடைக்கும். கதாயுதத்தை கையில் வைத்து கொண்டால் வெற்றி கெடுத்து விடுமா என்று நிறைய பேர் யோசிப்பாங்க. அந்த ஆஞ்சநேயரை உங்களை கையில் இருப்பதாக ஒரு சிந்தனை செய்து கொள்ளலாம். எங்கிருந்து தான் தைரியம் வந்தது என்று நமக்கே தெரியாது. நம்ம துணிச்சலோடு செயல்பட்டு சுறுசுறுப்பாகவும் ஆஞ்சநேயரை போலவே எதிலும் தோல்வி அடையாமல் வெற்றி வாகை சூடி கொண்டே இருக்கலாம்னு சொல்லப்படுது. மக்களுக்கு குறிப்பாக அதுவும் இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்த கடவுள்ல ஒருவர் ஆஞ்சநேயர்னே கூட சொல்லலாம். பொதுவாக இந்து புராணத்தில் சிவபெருமான் தான் விஷ்ணுவிற்கு உதவுவதற்காக அவருடைய ராம அவதாரத்தில் ஆஞ்சநேயராக வந்ததாக சொல்லப்படுறாங்க. பொதுவாக ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் புரிந்த சாகசங்களும் ராமர் மீது அவர் கொண்டிருந்த பக்தியும் சீதை மீது அவர் கொண்டிருந்த மரியாதையும் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது.
கடவுள்கள்லேயே மிகவும் எளிதாக மனம் இறங்கக்கூடிய கடவுள்களில் ஆஞ்சநேயரும் விநாயகரும்னே சொல்லப்படுது. எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து வழிபட்டாலே ஆஞ்சநேயரோட அருளை நம்ம நிச்சயம் பெற்றுவிடலாம். ஆஞ்சநேயர் சிறப்புகள், ஆஞ்சநேயருக்கு எந்த பொருள் கொண்டு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் தேவ கண்ணிகை அஞ்சனைக்கும் வானம் மகாராஜாஸ் கேசரிக்கும் பிறந்தவங்க தான். அஞ்சனி சிவபெருமானை தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று தவறிருந்திருக்காங்க. ஈசனும் அந்த வரத்தை வழங்க பிரம்மதேவர் அஞ்சனையை பெண்ணாக பூமிக்கு அனுப்பி வைத்தார். இதற்கு பின்னர் தான் ஈசனே அவங்களுக்கு மகனாக பிறந்து பின்னாளில் ராம பிராணுடன் இணைந்து ராவண வதத்தில் பங்கு கொண்டிருக்காங்க. வால்மீகி ராமாயணம் இயற்றுவதற்கு முன்னரே ஆஞ்சநேயர் ஒரு ராமாயணத்தை இயற்றியதாகவும் சொல்லப்படுறாங்க. அனுமன் ராமாயணம் எனவுமே அழைக்கப்படுகிறார். ராமாயண போரோட வெற்றிக்கு பிறகு ராமபிரானுடன் அயோத்திக்கு சென்ற ஆஞ்சநேயர் அங்கேயே தங்கி ராமனுக்கு பணிவிடைகளுமே செய்து வந்திருக்காரு. ராமன் இறந்து வைகுண்டம் சென்ற பிறகும் இமயவழியை நோக்கி சென்ற ஆஞ்சநேயர் அங்கே ராமருடைய பெயரை சொல்லிதான் தியானமும் செய்து கொண்டிருந்திருக்காரு. அவர் தன்னோட நகங்களால குகையோளோட சுவர்களில் ராமாயண கதையை எழுதியதாகவும் அதுவே அனுமன் ராமாயணம் என்றும் நம்பப்படுறாங்க. பொதுவா நம்ம ஆஞ்சநேயரை எந்த நாளில் வழிபாடு செய்ய ஆஞ்சநேயருக்கு எல்லா நாட்களுமே உகந்த நாட்களாக சொல்லப்படுது. எல்லா நாட்களிலுமே நம்ம ஆஞ்சநேயரை வணங்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் தான் ஆஞ்சநேயரை வணங்குவது கூடுதல் சிறப்பாகவே சொல்லலாம். அந்த நாட்களில் அவருக்கு பிடித்த பொருட்களை கொண்டு நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயரோட அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு சீக்கிரமே கிடைக்கும். ஒருமுறை சீதையோட அருகில் இருந்த ஆஞ்சநேயர் அவரோட நெற்றியோட நடுவில் ஏன் குங்குமத்தில் இட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இந்த குங்குமம் ராமர் மீது தான் வைத்திருக்கும் அன்பு மற்றும் பக்தியோட அடையாளம் அப்படின்னு சீதை ஆஞ்சநேயரிடம் சொல்லி தன்னோட உடல் முழுவதும் குங்குமத்தை பூசிக்கொள்றாரு. இதனை பார்த்த ராமர் ஆஞ்சநேயரோட பக்தியை நினைத்து மகிழ்ந்து, இனி உன்னை குங்குமம் வைத்து வணங்குபவர்கள் அனைத்து வளங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு வரமளித்திருக்காங்க. ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தது துளசி மாலை. இந்த துளசி மாலையை நம்ம செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி வைத்து நம்ம வழிபாடும் செய்யலாம். உங்களோட மனதிற்கு சஞ்சலத்தை போக்கி அமைதியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும். இப்படி இதை வழிபட்ட பிறகு அந்த துளசியை நீங்களும் சாப்பிடவும் செய்யலாம். ஆஞ்சநேயர் அடிப்படையிலேயே ஒரு வாசனை பிரியர். மல்லிகை எண்ணெயை வைத்து வழிபடுவது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றுன்னு சொல்லப்படுது. மல்லிகை எண்ணெயில் குங்குமத்தையும் கலந்து அவருக்கு அபிஷேகம் செய்வது உங்களோட உடல் நல்ல உடல் ஆரோக்கியத்தை வழங்குவாங்க. தேங்காய் தண்ணீர் என்பது கலப்படம் இல்லாத ஒரு இயற்கையோட அற்புத படைப்புன்னே சொல்லப்படுது. தேங்காய் தண்ணீரில் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு தேங்காயுடன் குங்குமம் சேர்த்து அவரோட பாதத்தில் வைத்து வணங்குவது நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றத அள்ளித்தரும்னே சொல்லப்படுது. ஆஞ்சநேயருக்கு பிடித்த நிறம் அப்படின்னா அது சிவப்பு நிறம் தான். சிவப்பு சந்தனம், சிவப்பு மலர்கள் போன்றவற்றை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லது. முக்கோண வடிவ சிவப்பு துணியில் ராமருடைய பெயரை எழுதி ஆஞ்சநேயரை வழிபடுவது நம்மளோட வீட்டில் செல்வம் செழிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே பிடித்தமான இனிப்பு அப்படின்னா பிள்ளையாருக்கு எப்படி கொழுக்கட்டை பிடிக்குமோ அதே போல தான் ஆஞ்சநேயருக்கு லட்டு அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். அதே போல் சுண்டல் மாலையும் ரொம்ப பிடிக்கும். சுண்டலில் மாலை கட்டி லட்டு வைத்து ஆஞ்சநேயரை வணங்கினா நம்ம வேண்டின அனைத்தையுமே ஆஞ்சநேயர் நிறைவேற்றுவார். இது மட்டும் இல்லாமல் அனைத்து கடவுள்களுக்குமே மந்திரம் அப்படின்றது பிடிக்கும். ஆனால் ஆஞ்சநேயரை பொறுத்தவரை அது பெரிதாக நினைக்கும் ராமரை வழிபடுவதே அவரோட அருளை பெறுவதற்கான எளிய வழின்னு சொல்லப்படுது. அவர் தன்னோட வாழ்க்கையில் பெருமையாக நினைத்தது ராமருக்காக தூது சென்றது தான் சொல்லப்பட்டிருக்காங்க. அதனை கூறி வழிபடுவதே அவருக்கும் பிடித்தது. ஓம் ராம தூதாய நமக இந்த மந்திரத்தை நம்ம 108 முறை மனதை ஒருநிலைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா அவரோட பலமும் அருளும் ஆற்றலும் நிச்சயம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. இப்படி அனுமனுக்கு விரதம் இருப்பவங்க அப்படின்னா அவங்க நிச்சயம் குபேரருக்கு இணையாக தான் வாழ்வாங்க. மேலும் அனுமனுக்கு நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்துமே நீக்கி மோட்சத்தை நம்ம அடைய முடியும்.
இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட வாழ்க்கையில் மன தைரியம், பலம், சக்தி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம அனுமனை எந்த நாட்களில் வழிபட வேண்டும், அனுமனுக்கு ரொம்பவே பிடித்த பொருள் எது, மாலை எது, இனிப்பு பொருட்கள் எது, இப்படின்னு அனுமனை பற்றி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள வகையிலையும் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.